வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க மாமியார் சாரதா. ஏசி ஆன் பண்ணிட்டு சிங்கிள் சோஃபால உட்கார்ந்தாங்க. ஏசிலேருந்து வந்த சில்லுன்னு காத்து சாரதா மேல படுறப்போ அவங்களுக்கு எதமா இருந்தது. கண்ணு மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அனாமிகா டீ எடுத்துட்டு வாமா இப்படி சத்தமா கூப்பிட்டாங்க. சமையல் அறையில இருந்த அனாமிகா மாமியார் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு கேக்குற மாதிரி சரிங்க அத்தா, இதோ 10 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன் இப்படி கத்தி சொன்னான். பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்த பிரசாதுக்கு மருமகள் குரல் கேட்டதுமே வெளியில போன சாரதா வந்துட்டா போல இருக்கு. திரும்ப பட்டிக்காட்டு மருமகளோட உயிரை வாங்கறதுக்கு ஏதாவது யோசிச்சிருப்பா. மறுபடியும் 100,000 ரூபாய் தோக்க போறா. சாரதாக்கு தெரியாத மாதிரி கிடைக்காத மாதிரி பணத்தை எங்கன்னா ஒளிச்சு வைக்கிற வழி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி நினைச்சு பீரோவை திறந்து லாக்கர்ல இருந்த பணத்தை பார்த்தாரு. அம்மா லக்ஷ்மி தேவி இங்கே இருங்கம்மா, அந்த சாரதா கைக்கு கிடைக்காதீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏசி கீழே உட்கார்ந்துருந்த சாரதா கிட்ட வந்தாரு பிரசாத் கிண்டலா. என்ன சாரதா, கில்லாடி மூளை சில்லுனாச்சா இல்லையா? இல்லனா அதை எடுத்துட்டு போயினா டீப் ஃப்ரீஸ்ல வைக்கிறேன். ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. என்ன கில்லாடி மூளைன்னு சொல்றீங்க? உங்க கண்ணுக்கு எனக்கு கில்லாடி மூளை மாதிரி தெரியுதா? கில்லாடி மூளை இல்லனா கன்னிங் மூளை. கண்டிப்பா பட்டிக்காட்டு மருமக மேல ஏதாவது வேலையை காட்டணும்னு இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டியா என்ன? ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பட்டிக்காட்டு மருமகளோட புத்திசாலித்தனத்தால நான் இது வரைக்கும் கொடுத்த தொல்லையில இருந்து சிரிச்சுக்கிட்டே தப்பிச்சு என்ன ஆச்சரியப்படுத்தினால இப்ப நான் காமிக்க போற மாமியார் வேலையில இருந்து தப்பிக்கவே முடியாது. எதுக்கு சாரதா, எப்ப பாரு நம்ம பட்டிக்காட்டு மருமக பிரச்சனைக்கே போற. அதுக்கு பலனா தங்க கொலுசு கம்மலு மூக்குத்தி இப்படி எதையாவது தோத்துட்டு வர. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினீங்க. இப்படி சொல்லிட்டு ஹால்ல இருந்து பெட்ரூம்ல இருந்த பீரோ கிட்ட வந்தாங்க சாரதா. குழப்பத்தோட பிரசாத் கூட சாரதா பின்னாடியே பீரோ கிட்ட வந்தாரு. சாரதா பீரோவை திறந்து பார்த்தாங்க. பிரசாத் தனக்குத்தானே, அனாவசியமா தங்கத்தை பத்தி பேசிட்டேன், இப்ப சாரதாக்கு என்ன தோணுச்சோ தெரியலையே இப்படி நினைச்சுக்கிட்டு பீரோவை திறந்து பார்த்த சாரதாவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சாரதா அதுலேருந்து 1,00,000 ரூபாய் கட்டை எடுத்தாங்க. சாரதா கையில இருந்த 1,00,000 ரூபாய் கட்டை பார்த்து பிரசாத் பதட்டத்தோட தனக்கு தானே இப்படி யோசிச்சாரு. மருமக கொடுத்த 1,00,000 ரூபாய் கோவிந்தா இப்படி நினைச்சு பயந்து போயி, சாரதா இப்ப இந்த பணம் எதுக்கு? பட்டிக்காட்டு மருமகளை ஓட வச்சு 1,00,000 ரூபாய் ஜெயிக்கிறதுக்கு. பட்டிக்காட்டு மருமகளோட புத்திசாலித்தனத்தை அப்பப்ப பார்த்துட்டு தானே இருக்க? பார்த்தேன், இன்னும் பார்க்க தான் போறேன். ஒரு தடவையாவது அந்த பட்டிக்காட்டு மருமகளை தோக்கடிச்சு என்னோட மாமியார் பெருமைய காப்பாத்திக்க போறேன். அப்படி காப்பாத்திக்காத நாள் வந்ததுன்னா. இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதை நிறுத்திட்டு பிரசாத் சொன்னாரு, இப்படி 1,00,000 ரூபாயா பந்தயம் கட்டுறதை நிறுத்துறியா சாரதா? இல்லனா வீட்டை விட்டு வெளியில போய் பெண் சன்னியாசியா ஆயிடு. இல்லனா இப்படி இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கேயே நிறுத்திட்டாரு பிரசாத். தன்னோட கணவனோட அவஸ்தைய புரிஞ்சுக்கிட்டு சாரதா நக்கலா சிரிச்சிட்டு, இல்லனா உங்களை தீ மிதிக்க வைக்கிறேன் சரியா? அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா. பிரசாத் அப்படியே ஷாக்கா நின்னாரு. சாரதா பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்து, பட்டிக்காட்டு மருமகளே, ஏய் பட்டிக்காட்டு மருமகளே இப்படி கூப்பிட்டதுமே அனாமிகா சாரதா கிட்ட வந்தா. புத்திசாலி பட்டிக்காட்டு மருமகளேன்னு கூப்பிடுங்க அத்த. அப்படி நான் எப்பவுமே கூப்பிட மாட்டேன் மருமகளே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வைக்கிற பந்தயத்துல நீ தோத்து போக போற. இந்தா 1,00,000 ரூபாய் பெட்டு. என்கிட்ட 1,00,000 ரூபாய் இல்ல அத்த. உன்கிட்ட காசு இல்லைனாலும் சாமர்த்தியம் இருக்குல்ல மருமகளே. ஆமா அத்த, சொல்லுங்க புத்திசாலித்தனத்தால என்ன வேலை செய்யறது? இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்போ சாரதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ருக்மணி வைதேகி ரெண்டு பேரும் 5 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அனாமிகா கையில கொடுத்தாங்க. அத ஆச்சரியமா பார்த்த அனாமிகா, அவங்க கிட்ட பிரசாதம் வந்தாரு. பட்டிக்காட்டு மருமக கையில வெங்காய பைய பார்த்தாரு. பட்டிக்காட்டு மருமகளே, இதோ 1,00,000 ரூபாய். அது 5 கிலோ வெங்காயம். உன் புத்திசாலித்தனத்தால கண்ல இருந்து தண்ணி வராம அந்த வெங்காயத்தை அறியணும். அப்படி கட் பண்ணா 1,00,000 ரூபாய் உனக்கு. கட் பண்ண வெங்காயம் வைத்தியகியோட ஹோட்டலுக்கு, என்ன சொல்ற? இப்படி சொன்னதுமே மருமக அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சா. மருமகளே, நான் 5 வரைக்கும் எண்ணுவேன், நீ ஓகேவா இல்லையான்னு சொல்லணும். இது ரொம்ப போங்கு சாரதா, வெறும் 5 கவுண்ட் பண்ணா எப்படி? மருமக யோசிக்க வேணாமா?
அப்போ 50 எண்ணட்டா? 50 இல்ல, 5 கூட எண்ண வேணாத்த. இந்த பட்டிக்காட்டு மரங்களோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. ஆனா நான் கட் பண்ணும் போது நீங்க கூட என் கூடவே இருக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா எனக்கு சம்மதம். ஒத்துக்கிறோம். நீங்க மட்டும் இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்கடி, கண்ணில் தண்ணி வராம வெங்காயத்தை வெட்டுறது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த பட்டிக்காட்டு மருமகளால் எப்படி முடியும்? ஆமா அனாமிகா, ஒத்துக்கிறோம். நான் கூட ஒத்துக்கிறேன் அனாமிகா. இப்படி அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அனாமிகா அங்கேருந்து கிளம்பி போனான். பிரசாத், சாரதா, வைதேகி, ருக்மிணி குழப்பத்தோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பட்டிக்காட்டு மருமக அனாமிகா தன்னோட புத்திசாலித்தனமான யோசனையால தலைக்கு ஹெல்மெட்டை போட்டுட்டு கையில கத்தியோட அவங்க கிட்ட நடந்து வந்தா. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க. பிரசாத்துக்கு சிரிப்பு. அத்தை, இப்ப பாருங்க வெங்காயத்தை எப்படி அறிய போறேன்னு. இப்படி சொல்லி அனாமிகா வெங்காயத்தை கடகடகடன்னு வெட்ட ஆரம்பிச்சான். ஐயையோ, இங்க இருக்கிறது நல்லது கிடையாது. இப்படி சொல்லிட்டு பிரசாத் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அனாமிகா வெங்காயத்தை கட் பண்ணிட்டே இருந்தா. அந்த வெங்காயத்தோட கண்ணெரிச்சலுக்கு சாரதா, வைதேகி, ருக்மணிக்கு கண்ணு எரிஞ்சி தண்ணி குழாவ திறந்து விட்ட மாதிரி வந்தது. அவங்கள பார்த்துக்கிட்டே அனாமிகா சந்தோஷத்தோட இருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் அறிஞ்சா. கண்ணெரிச்சல் தாங்க முடியாம வைதேகி, ருக்மணி ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி ஓடினாங்க. இதை பார்த்து அனாமிகா விழுந்து விழுந்து சிரிச்சா. இப்போ சாரதா 100,000 ரூபாவை அனாமிகா கையில கொடுத்துட்டு, நீ புத்திசாலி பட்டிக்காட்டு மருமகன்னு ஒத்துக்கிற, கட் பண்றத நிறுத்து, கண்ணு எரியுது, ராத்திரி வரைக்கும் எப்படி இருக்குமோ என்னமோ. இப்படி சொல்லிட்டு சாரதா கிளம்பி போயிட்டாங்க. அனாமிகா தலையிலேருந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டா. இது இவங்க கதை. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். மண் வீட்டில் வாழ்ந்து வந்த ஏழை மருமகள் அனாமிகா தன்னோட பசங்க ஹரீஷ், பவ்யாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வெளியில கிளம்புறப்போ தன்னோட மாமியார் எதிர்க்க வந்து சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு வருத்தத்தோட இப்படி சொன்னாங்க. மருமகளே, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இன்னைக்கு என்னால அந்த சாவித்ரி அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போக முடியாது. நீ போய் கொஞ்சம் அந்த வேலைய பாருமா. சரிங்க அத்தை. இப்படி சொல்லி பசங்களை கூட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வழியெல்லாம் நடந்து போய் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு அரசு பள்ளியில அவங்கள விட்டுட்டு அனாமிகா அங்கேருந்து கிளம்பி கடகடன்னு நடந்து சாவித்ரி வீட்டுக்கு போனான். சாவித்ரி அம்மாவோடது அந்த ஊர்லயே பெரிய மண் வீடு. அவங்களுடைய கணவன் சந்திரசேகர் அந்த ஊர்லயே பெரிய ஆளு. அவங்களுடையது ஜமீன் பரம்பரை. பெரிய தென்னந்தோப்போட ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க, நல்ல மனசுள்ளவங்க. அன்னைக்கு கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில இருந்த தோட்டத்துல ஏதோ சந்தோஷமா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட அனாமிகா வந்தா. அம்மா, ஐயா, எங்க மாமியாருக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால என் மாமியாருக்கு பதிலாக நான் வேலைக்கு வந்திருக்கேன். முதல்ல வீட்டு வேலை செய்யணுமா, சமையல் வேலை செய்யணுமா? அதெல்லாம் பண்ணலாம். இங்க வா அனாமிகா, இப்படி வந்து உட்காரு. இப்படி சாவித்ரி அம்மா சொன்னதுமே அனாமிகா எதுவும் பேசாம சாவித்ரி அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்தா. சொல்லுங்கம்மா. மாமியார் மருமக ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் தான் எங்க வீட்டுக்கு வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்துவீங்க? நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம் ஐயா. எங்க பசங்க எங்களை விட்டுட்டு எங்கேயோ அயல் நாட்டில் இருக்காங்க. நாங்களும் அந்த கடவுள் கூப்பிட்டு பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்போ வேணா உயிரை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? இப்படி சந்திரசேகர் கேட்டதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சா. இதை பார்த்து சாவித்ரி அம்மா இப்படி சொன்னாங்க. அதனாலதான் அனாமிகா, நானும் ஐயாவும் இருக்கும் போதே மாமியார மருமகளும் ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிங்க. பணம் வேணும்னா நாங்க கொடுக்குறோம். ஏதோ ஒரு தோட்டம் எதுக்கு சாவித்ரி? நம்ம கிட்ட தான் தென்னந்தோப்பு இருக்கு. தேவையான இளநீர்களை பறிச்சுட்டு போய் வித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா அனாமிகா, ஐயா சொல்றதும் நல்ல யோசனையா இருக்குல்ல. இப்ப வரதும் வெயில் காலம், அதனால இளநீரும் நல்லா வித்து போகும். அம்மா, நான் கூலி வேலை எப்படியும் டவுன்ல தான் பாக்குறேன். எங்க பார்த்தாலும் இளநியா வித்துட்டு இருக்காங்க அங்க. அப்புறம் அதே வியாபாரத்தை நம்மளும் பார்த்தா யார் வாங்குவாங்க சொல்லுங்க? அதான் யோசிக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான் அனாமிகா. அனாமிகா, அப்படின்னா நீ ஒரு வேலை செய். சொல்லுங்க ஐயா. நாளைக்கு நீயும் மாமியாரும் வேலைக்கு வர வேணாம். டவுனுக்கு போங்க. அங்க நடக்கிற வியாபாரத்தை எல்லாம் பாருங்க. எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இளநீரால என்னென்ன வியாபாரம் செய்ய முடியும்னு பாருங்க. அதை என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க ஐயா. உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் நல்ல மனசுள்ள தம்பதிங்க. இப்படி சொல்லி அனாமிகா அங்கேருந்து கிளம்பிட்டா. வெயில் வேற அதிகமா இருந்தது. பசியா இருந்ததுனால ஹரீஷும் பவ்யாவும்
வீட்டுக்கு வந்து கட்டில்ல படுத்துட்டு இருந்த தன்னோட பாட்டி கிட்ட பசிக்குதுன்னு சொன்னாங்க. அனாமிகா வந்து சாரதா கிட்ட சாவித்ரி அம்மா சொன்ன இளநீர் வியாபாரத்தை பத்தி சொன்னா. அப்போ அம்மா சொன்ன மாதிரியே வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வா மருமகளே, அவங்க கொடுத்த வாய்ப்பை விட வேண்டாம். சரிங்க அத்த. இப்படி சொல்லிட்டு டவுனுக்கு கிளம்பி போனான். அங்க டவுன் முழுக்க சுத்தி பார்த்தா, வெட்டி கொடுத்துட்டு இருந்த இளநீர், ஜூஸ் கடைங்க, ஐஸ் வண்டி இதெல்லாத்தையும் பார்த்தா. அனாமிகா டவுன் முழுக்க சுத்திட்டு இருட்டாகிறப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. சாரதா விறகடுப்பு கிட்ட உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில அனாமிகா சாவித்ரி அம்மா வீட்டுக்கு வந்தா. என்ன முடிவு பண்ண அனாமிகா? நீங்க கொடுத்த உற்சாகத்தால ஒரு யோசனை பண்ணிருக்கேம்மா. நீங்க இளநீர் கொடுக்கறன்னு சொன்னீங்கல்ல, நான் அந்த இளநீய வச்சு இளநீர் சர்பத் தயாரிக்க போறேன். ரொம்ப நல்ல யோசனை அனாமிகா. இளநீரால சர்பத் எப்படி பண்றதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுங்க ஐயா. அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் ரமேஷையும் பிரசாதியும் தென்னந்தோப்புக்கு அனுப்பு. அங்கிருந்து நான் இளநீர்களை வெட்டி அனுப்புறேன். அப்படியே செய்யறேங்க ஐயா. அப்படி சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தா. கணவன் ரமேஷ் கிட்டயும் மாமனார் பிரசாத் கிட்டயும் விஷயத்த சொன்னான். அவங்க மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தென்னந்தோப்புக்கு போனாங்க. அங்க சந்திரசேகர் ஐயா வண்டி முழுக்க இளநீர்களை வெட்டி போட்டுக்க சொன்னாரு. ரமேஷும் பிரசாதும் வண்டி நிறைய இளநீர்களை போட்டுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல நாளா பார்த்து, நல்ல இடமா பார்த்து இளநீர் சர்பத்துன்னு போர்டு வச்சு கடைய ஆரம்பிச்சா. இளநீர்களை வெட்டி அதை வண்டியில இருந்த பானையில சேகரிச்சா. அதுக்கப்புறம் சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை கலந்தா. இளநீர் சர்பத் ரொம்ப சுவையா சில்லுன்னு, 20 ரூபாய்தான். நல்ல இளநீர் சர்பத்தை குடிக்கலாம். வெளியில ஒரு இளநீ 50 ரூபாய், சின்னது 40 ரூபாய். ஆனா என்கிட்ட இளநீர் சர்பத் வெறும் 20 ரூபாய்தான். குடிங்க, கூலாருங்க. இப்படி சொல்லி வித்துட்டு இருந்தா. ரோட்ல அங்க இங்க போயிருந்தவங்க எல்லாம் அனாமிகா சொன்னதை கேட்டு இளநீர் சர்பத் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க. மற்றவங்கெல்லாம் அனாமிகா வச்சிருந்த போர்டை பார்த்து வெயில் தாங்க முடியாம, 25 ரூபாய் தானே சில்லுன்னு இளநீர் சர்பத் குடிப்போன்னு அங்க வந்தாங்க. இப்படி அனாமிகா ஆரம்பிச்ச இளநீர் சர்பத் கடை முதல் நாளே அமோகமாக ஓடிச்சு. அன்னைக்கு கொண்டு போயிருந்த இளநீர் எல்லாமே தீர்ந்து போனதால அதில் வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா சந்தோஷமாக சாவித்ரி அம்மாவை பார்க்க போனான். அவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அனாமிகா வரத பார்த்து, அனாமிகா இந்த நேரத்தில் வந்திருக்க, என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லைங்கம்மா, உங்களால் நான் இளநீர் சர்பத் வியாபாரத்தை பண்ணினேன். அதனால முதல் நாளே கொண்டு போன இளநீர் சர்பத் எல்லாமே வித்து போச்சு, நிறைய பணமும் கிடைச்சதுங்க. ரொம்ப சந்தோஷம் அனாமிகா. ஆனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்கம்மா? ஐயா தப்பா நினைக்காதீங்க, உங்க தோட்டத்துல வர இளநீ எல்லாம் நீங்க எப்படியும் யாருக்காவது விக்க போறீங்கல்ல, அதே விலைக்கு எனக்கும் கொடுங்க ஐயா. காலையில கொடுத்த இளநீருக்கும் பணத்தை வாங்கிக்கோங்க. வேணா அனாமிகா, பணத்தாசையால உனக்கு இந்த வியாபாரத்தை நாங்கள் கொடுக்கல. எங்களை நம்பி வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. நாளைக்கே நாங்கள் போய் சேர்ந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இந்த வியாபாரத்தை உனக்கு சொல்லி கொடுத்தோம். இப்படி சொன்னதுமே அனாமிகா சந்தோஷமா சாவித்ரி அம்மா காலில் விழுந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அன்னிலிருந்து அனாமிகா இளநீர் சர்பத் வியாபாரத்தை அமோகமா நடத்தி சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. இது அவங்க கதை. இன்னொரு கதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.